ஹே ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். ஐயா மேக்கில் வந்து ஒரு சின்ன சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு மேக்கில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ரிஸ் ரெண்டு வாங்க வேண்டியது இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு அந்த பேட்ரிஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பொள்ளாச்சி வருவோம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 12:44. செம வெயில், 32 degrees செல்சியஸ். இன்னாட்டி போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா சிட்டிக்குள்ளே போகிறப்ப டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கோவில் பாளையம் வந்துருக்கு வைப்போம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு முள்ளுப்பாடி ரயில்வே கேட்னு சொல்லிட்டு ஒரு பாலம், புது பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. அது போன தடவை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க, இப்போ ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. 5.5 meters ஹைட்டு மேக்ஸிமம், அதுக்குனால போக முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பாலம் வந்தாச்சு. ஏற்கனவே இதை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், கிணத்துக்கடவு பாலம் பற்றி. அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போதான் ஆரம்பிக்குது பாலம். நம்ம ஏரியாலே இதுதான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அதை விட்டால் காந்திபுரத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிறது அந்த டபுள் டெக்கர் பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்த்தியா, பண்ணிட்டாங்க. நல்ல ஸ்மூத், ஒரு பெரிய ஜர்க் இல்ல, ரொம்பவே சூப்பரா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அந்த ரோட்ல வந்ததுக்கு இங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் வண்டியே அவ்வளவு ஸ்மூத்தா போகுது. கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இன்னும் போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் அந்த பாலம் இருந்திருக்கு, இந்த பிளேஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஊரே தாண்டி தான் வந்து பாலம் இறக்கி விடுது நம்மள. ரொம்ப சேஃபு அவங்களுக்கு, நம்ம பஸ்ஸஸ் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போகும். நம்மெல்லாம் பொள்ளாச்சி போகிறவங்க, இது மாதிரி போகிறவங்கெல்லாம் வேறு வெளியூர் எல்லாம் போகிறவங்க அப்படின்னா வாலத்தில் ஏறி போயிட்டே இருக்கலாம். கோயம்புத்தூர் மெரெயின் காலேஜ்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது, கப்பல் மாதிரியே பில்டிங் இருக்கும். பக்கத்தில் போ அங்கே தெரியுதான்னு தெரில, அந்த ப்ளூ கலரில் தெரியுது தான் அந்த கப்பல் மறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டில் நல்லா தெரியுமில்ல, இந்த மரம் ஏகப்பட்டது வளர்ந்து எல்லாம் மறந்துருச்சு. அந்த பில்டிங்லாம் புதுசு. ஆமாம், ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டு. அதாவது பில்டிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஷிப் மாதிரியே கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே தெரியுதா டிஎஸ் கினபாடி? ஆ, டிஎஸ் கிளாரிஸா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. கப்பல் அந்த பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மொத்தம் 5 floors பாருங்க, சூப்பராக இருக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் டெக்லேருந்து மேலே அந்த ரேடியோ சிக்னல்ஸ் வர்றதுக்கு ஒரிஜினல் கப்பலில் வைக்கிற மாதிரியே ஏதோ வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிறதா காலேஜஸ்ஸு.
அங்கே உள்ள ஃப்ளைட் ஒரு இருந்துச்சு இல்லை ஒரு தடவை பார்த்த மாதிரி ஆகும். செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட கட்டி ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கும் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. ஃப்ளைட்னா எங்கேயாவது யூஸ்டு ஃப்ளைட்ஸு இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சிடலாம், கப்பலை கொண்டு வரது கஷ்டம், அதனால தான் பில்டிங்காகவே கட்டிட்டாங்க. ரெண்டாவது கப்பல்னால் ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறது கஷ்டம், யூஸ் பண்ண முடியாது, இரும்பு ஏகப்பட்ட இரும்பு, அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு வெயிலில் வச்சு. அதனால் பில்டிங்கை கட்டிக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம், இது ஒத்தக்கால் மண்டபத்துலேயே ஒரு பாலம் இருக்குது. செம கன்ஸ்ட்ரக்ஷன், எங்கே பார்த்தாலும் இந்த ரோடே வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2-லேன் ரோடு தான் இருந்துச்சு, இப்போ 4-லேன் ரோடு ஆக்கியிருக்காங்க. இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் இருக்கு, அந்த ஹில்ல மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் ஏகப்பட்டது இருக்கு. ரோட்ஸ் இருக்கானே தெரில. அந்த பைக் போகுது போகுது, கார் போகிற அளவுக்கு வழி இருக்கு. இப்போ வந்து குறிச்சி லேக் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு. உக்கடம் தான் கோயம்புத்தூர் ஆக்சுவல் ஸ்டார்டிங்கு. அங்கேயும் ஒரு லேக் இருக்கு, இங்கேயும் ஒரு லேக் இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி இருக்குது, ட்ரை இப்போ இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபர்னிச்சர் செட் எல்லாம் வீட்டுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வரலாம். கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது ஃபுல்லாமே. ஷட்டரு, வீட்டு நிலவு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே கிடைக்கும். லெஃப்ட் சைடில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்கும். ஆஃபீஸ் ஃபர்னிச்சரும் சரி, ஹோம் ஃபர்னிச்சரும் சரி, இன்னும் கொஞ்சம் யூஸ்டாகவும் இருக்கும். சில இது செஞ்சும் தருவாங்க. குவாலிட்டியை பார்த்தா வாங்கணும்னோம், நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆத்துப்பாளம் சிக்னல், ரைட் சைடில் போனால் உக்கடம் கோயம்புத்தூர் ஃபுல்லாக என்டர் ஆகலாம், லெஃப்ட் சைடு வந்து கேரளாவுக்கு போகலாம். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் மேலே ஏற வேண்டியது இருக்கும். கரையில் ஆத்தங்கரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, இப்படி ஆத்தங்கரையிலேயே நம்ம போவோம். பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாலம் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த நேரம் மேலே ஏறணும். ஒன் வே தான். பாலம் ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன், இதுவரைக்கும் முடிச்சிட்டாங்க.
ஸோ உக்கடம் வந்தாச்சு. உக்கடத்துலேருந்து நம்ம டைரெக்டாக பரஸ்புரம் போகணும். இதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு மெயின் பிளேஸு. போத்தீஸ்லேருந்து ஜனவரி சில்ஸு, பிக் பஸார்ன்ட்டு பல இது இங்கே தான் இருக்குது. டவுன் ஹால் அந்த ஏரியாலாம் இங்கே தான் இருக்குது. பர்ச்சேஸ்னாவே இங்கே தான், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை எல்லாமே இங்கே தான்.